வாழ்க தமிழ், வளர்க தமிழரின் விளைவாய்ப்புகள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா ரயில்வே குரூப் டியில் ட்ரெயின் லைட்டிங் அண்டு ஏர் கண்டிஷனிங் அசிஸ்டண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். இது பி ஒன் கேட்டகரியில் அண்டர் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் கீழே வராங்க. ஸோ இது எதுக்காக செப்பரேட்டாக ட்ரெயின் லைட்டிங் அண்டு ஏசி பிரிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் லைட்டிங் ஏசி ரிலேட்டட் இல்லாத கோச்சஸில் மட்டும்தான் அவங்க டீல் பண்ணுவாங்க. அதாவது நான் ஏசி கோச்சஸில் மட்டும்தான், நான் ஏசி கோச்சஸில் உள்ள எலக்ட்ரிக்கல் சுவிட்சாக இருக்கட்டும், இல்லை ஃபேன் சுவிட்சு, லைட் சுவிட்சு, ப்ளஸ் பிளக் பாயிண்ட்டு, இதை தவிர பவர் காரில் பேட்டரி கார்னு சொல்லுவாங்க. அதாவது ஐசிஎஃப் அண்டு எல்ஹெச்பி கோச்சஸ் ரெண்டு இருக்குது. இதில் எல்ஹெச்பி கோச்சஸில் வந்து பவர் காரில் பேட்டரி காருன்னு வந்து முன்னாடியும் பின்னாடியும் இருக்கும். ஸோ இதோட மெயின்டெனன்ஸ். இதை தவிர இஓஜி, எம்ஓஜி, ஹச்ஓஜி அப்படின்ற மாதிரி ஜென்ரேஷன் வைஸாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ட்ரைனிங் செக்ஷனில் சொல்லிக் கொடுப்பாங்க. அதை பற்றியெல்லாம் நீங்கள் ஒரி பண்ண வேணாம். ஸோ இது வந்து டிஎல் அசிஸ்டண்ட் வந்து நான் ஏசி கோச்சஸில் மெயின்டெனன்ஸில் அவங்களோட ஒர்க் இருக்கும். ஏசி அசிஸ்டண்ட் வந்து ஏசி கோச்சஸில் சேம் இதே மெயின்டெனன்ஸ் இருக்குது, அங்கேயும் பார்க்க போகிறாங்க. பட் அவங்களோட போஸ்ட் வந்து ஏசி கோச்சஸில் அவங்களுக்கு இருக்கும், அதுக்கு தனியாக அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் அவங்களோட ஜாப் நேச்சருன்றது உங்களுக்கு இதுதான். இது பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பொறுத்தவரையும் மூணு விதமாக பிரிச்சிருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து ஒன்று, இப்போ ஃபஸ்ட்டு வந்து பிட் லைன் பார்ப்போம். அதாவது பிட் லைன் என்னென்னா, இப்போ பெரிய பெரிய ஜங்ஷன் மதுரை, திருச்சி, மெட்ராஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய ஜங்ஷனில் வந்து பிட் லைன் இருக்கும், இல்லை காம்ப்ளைன் சொல்லுவாங்க. ஸோ பிட் லைனில் வந்து ஒரு ரேக்கை பிளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு அங்கே வந்து இந்த டிஎல் ஏசி ஸ்டாஃப்ஸ் வந்து எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடாகவோ இல்லை பேட்டரி ரிலேட்டடாகவோ என்னென்ன டிஃபெக்டிவ் இருக்குது, என்னென்ன மெயின்டெனன்ஸ் இருக்கலாம் பார்க்கலாம் அப்படின்றதெல்லாமல் பிட் லைனில் உங்களுக்கு ஒரு ஜாப் ரோலாக இருக்கும். இதை தவிர ரெண்டாவது மெயினாக இந்த ரெண்டாவது உள்ளது தான் மேக்ஸிமம் எல்லாமே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. காரணம் என்னென்னா, இது வந்து டிஏ வந்து கிட்டத்தட்ட மாதமே ஒரு 20-25,000 வரும் டிஏ. காரணம் என்ன, இவங்க ரோமிங்லேயே இருப்பாங்க. ஒரு ட்ரெயினை இப்போ மதுரையிலேருந்து டெல்லி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் அக்கமனி பண்ணிட்டு போவாங்க. அதாவது ஏசி கோச்சஸ்லேயும் நான் ஏசி கோச்சஸ்லேயும் அக்கமனி பண்ணிட்டு போவாங்க. ஸோ போகிற வழியில் சம்திங் ஏதாவது ப்ராப்ளம் ஆகலாம், அந்த கோச்சஸில் வந்து ஏதாவது சுவிட்ச் ப்ராப்ளம் ஆகலாம், இல்லை எலக்ட்ரிக்கல் லைட்டோ, இல்லை அந்த பிளக் பாயிண்ட் ப்ராப்ளம் ஆகலாம். ஸோ அதெல்லாமே அக்கமனி பண்ணுறதுக்கு தான் ஸ்டாப் போவாங்க. அப் அண்ட் டவுன் இப்போ ஒரு 3000 கிலோமீட்டர், அப்பு டவுன் ஒரு 3000 கிலோமீட்டர் இவங்க போயிட்டுறதுக்கான ஒரு டிஏவே ஒரு மந்த்லி சம்பளத்தை தவிர ஒரு நல்ல அலோன்ஸஸ் வரும். மேக்ஸிமம் இந்த போஸ்ட்டில் உள்ளவங்க ப்ரொமோஷனை விரும்ப மாட்டாங்க. காரணம்னா இதிலே உங்களுக்கு சேலரி, நல்ல சேலரி வரும். ஸோ அதனால் இதில் உள்ளவங்க ப்ரொமோஷன் ஆக மாட்டாங்க. மெயினாக அதில் என்ன ட்ராபேக்னால், இப்போ ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ரெயின் எல்லாத்துலேயுமே அவுட் சோர்ஸிங் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயின் மட்டும்தான் இப்போதைக்கு அக்கமனி பண்ணிகிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் அதுவும் அவுட் சோர்ஸிங் கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ உங்களுக்கு ஜாப் ப்ரொஃபைல் இதுதான். இது ரெண்டாவது உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கு இந்த மாதிரி போடலாம். மூணாவது ஒர்க் ஷாப்பில் போடலாம். இதே சேம் எலக்ட்ரிக்கல் ரிலேட்டட் மெயின்டெனன்ஸ் எல்லாமே நீங்கள் பெரம்பூர், மெட்ராஸில் ரெண்டு இருக்குது, இது தவிர திருச்சியில் ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஒர்க் ஷாப்பில் உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது உங்களுக்கு நேட்டிவ் விட்டு தள்ளி இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர்லேயோ இல்லை ஒன் வே ட்ரான்ஸ்ஃபர்லேயோ ஒன்ஸ் ஜாயின் பண்ணோடனே அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணி நம்ம சொந்த ஊருக்கு வரலாம். ப்ரொமோஷனை பொறுத்தவரையும் நார்மல் மற்ற டிபார்ட்மெண்ட் மாதிரியே டெக் 3-1 அப்படின்றது 3-4 இயர்ஸ் சர்வீஸில் உங்களுக்கு வரலாம். மேக்ஸிமம் இதில் உள்ளவங்க ப்ரொமோஷன் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. காரணம் என்னென்னா, டிஏ இந்த அளவுக்கு வேறு எந்த டிபார்ட்மெண்ட்லேயுமே கிடைக்காது. ஒரு மாதத்துக்கு 20,000-25,000 உங்களுக்கு டிஏ கிடைக்கும். ஸோ க்ரோத் வைஸ் பார்த்தோம்னா, ஒரு ஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்லேயோ கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட்டு மாதிரி அடிக்கடி எல்டிசி, ஜிடிசி எல்லாமே இந்த டிபார்ட்மெண்ட்டில் கால் ஃபார் பண்ண மாட்டாங்க. ஸோ மோரோவர் இனி வரும் காலங்களில் ப்ரைவேட் கம்பெனிஸ் இந்த அவுட் சோர்ஸிங் எல்லாம் இந்த டிஎல்ஏசிக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இப்போயே ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ரெயின்ஸ் எல்லாமே அவங்க கவர் அப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃப்யூச்சர் நீங்கள் கன்சர்ன் பண்ணீங்க அப்படிங்கன்னா, ஒன்ஸ் ஜாயின் பண்ணோடனே ரயில்வேல ஜாயின் பண்ணுறது தான் கஷ்டம். ஒன்ஸ் ஜாயின் பண்ணியாச்சுன்னா இங்கே என்ன லூப் கோல்ஸ் இருக்குன்றதை தயவு செஞ்சு அதை கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சி டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் பண்ணி உங்களோட டிகிரி, உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி எப்படி ரயில்வேக்குள்ளேயே நம்ம க்ரோத் ஆகலான்றதை யோசிங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த டேட்டை யூட்டிலைஸ் பண்ணி உங்களுக்கு வேறு எக்ஸாம், சிஜிஎல்லாக இருக்கட்டும், இல்லை அடுத்து என்டிபிசியாக இருக்கட்டும், அந்த எக்ஸாம்ஸ்க்கு உங்கள் டயத்தை யூட்டிலைஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக டைம் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். நன்றி.